بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு சகோதரர் தன்னுடைய ஜகாத்துடைய பணத்தை தனது மனைவியின் பெற்றோர்களுக்கு கொடுக்க முடியுமா என்பதாக கேட்டிருக்கின்றார். அன்பரே, ஜகாத்துடைய பணம் எதில் செலவழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தனது அருள்முறையிலே மிக தெளிவாக 8 பிரிவினருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இன்னம சதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபி ரிகாபி வல் காரிமீன வஃபி ஸபீலில்லாஹி வஃபி ஸபீல் ஃபரீலத்தம் மின் அல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹகீம். சூரத்து தௌபாவினுடைய 60வது ஆயத்தில் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகின்றார். நீங்கள் ஜகாத்தினுடைய பொருட்களை கொடுப்பதற்கு ஃபுகராக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இயலாதவர்கள், மிஸ்கீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய வறுமையில் உள்ளவர்கள், இருவருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு, ஒருவர் அறவே தன்னால் சம்பாதிக்க இயலாமல் இருப்பார், இன்னொருவர் சம்பாதிக்கின்றவை தனக்கு போதாமல் இருக்கும், அப்படிப்பட்டவர், மூன்றாவது ஜகாத்தினுடைய பொருளை வசூலிப்பதற்காக வேண்டி யாரை அரசு நியமித்திருக்கின்றதோ அவர்கள், நான்காவது இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்ற எண்ணம் ஆசை உள்ளவர்கள், இஸ்லாத்திற்கு வந்து அவர்கள் ஏழ்மை நிலையிலே இருந்தால் அவர்களை முன்னேற்றுவதற்காக இந்த பணமும் கொடுக்கப்படலாம். அடுத்து அடிமைகளை உரிமை விடுபவர்களுக்காக வேண்டி இந்த பணம் கொடுக்கப்படலாம். யார் கடலிலே மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்கள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே புனித போர் அல்லது ஃபுகஹாக்களினுடைய ஒரு சில இஜ்திஹாதின்படி யார் தீனுடைய கல்வியை கற்கின்றார்களோ அவர்களும் இதிலே வருகின்றார்கள். அடுத்து வழிப்போக்கர்களாக இருந்து தங்களுடைய செல்வத்தை தொலைத்து விட்டவர்கள், இது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய 8 நபர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மாமனார் அல்லது மாமியார் இந்த 8 நபர்களிலே வரக்கூடிய நிலையில் இருந்தால் தாராளமாக அவர்களுக்கு கொடுக்கலாம். காரணம், அவர்களை வைத்து பராமரிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பில் உள்ளதல்ல. எப்படி உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் வைத்து பராமரிக்க வேண்டுமோ அந்த நிலையில் அவர்கள் இல்லை. அவர்கள் இந்த ஏழ்மை நிலையில் இருந்தால், இந்த 8 பிரிவினரில் ஒரு பிரிவினராக அவர்கள் இருந்தால், உங்களுடைய ஜகாத்துடைய பணத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம். அவர்கள் அந்த ஜகாத்தை பெற தகுதியுடையவர்களாகவும் மாறுவார்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.